ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆந்திரா ஸ்டைலில் நல்லா ஒரு காரசாரமாக உருளைக்கிழங்கு வேக வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிரேவி செய்யறதுக்காக சிம்பிளாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக பவுலில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு தயிர் பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளையும் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், இப்போ மல்லித்தூள் கூட ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொடியும் தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியதும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி செஞ்சிட்ருக்க நேரத்தில் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 50% வேக வச்சா போதும். வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கு ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு உருளைக்கிழங்கு நல்லா கலர் செஞ்சாய் வரட்டும். அது வர நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி கிரேவியில் சேர்க்கும் போது பொட்டேட்டோ வந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கிரேவியில். நமக்கு சப்பாத்திக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைலில் செய்ய போகிற கிரேவி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அப்புறம் சப்பாத்தி செய்யும் போதெல்லாம் இந்த கிரேவி தான் நீங்கள் செய்வீங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா புரட்டி கொடுத்துக்கலாம். மிளகாத்தூளும் உப்பும் உருளைக்கிழங்கு நல்லா பிடிச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் அதே ஆயில்லையே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொறி விட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. நீளவாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஜீரகத்து கூட சேர்த்து ஒதுக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு ரெண்டாக கட் பண்ணி எடுத்த பச்சை மிளகாவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒதுக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை இப்போ வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி ஃபார்முக்கு நமக்கு வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் போல் கறி மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கு இப்போ கிரேவியில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வர கிரேவியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் போல் கஸ்தூரி மெத்தியை நல்லா கையால் கசக்கிட்டு கிரேவியில் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா அந்த கிரேவியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் சப்பாத்தி செய்யும் போதெல்லாம் இந்த கிரேவி தான் நீங்கள் செய்வீங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.